ஹலோ வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ நம்ம நிறைய டைப்ல ஈஸியாகவும் பண்ணியிருக்கோம், ஆனால் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். கிறிஸ்பியாக டேஸ்டியாக செம் ஸ்பைஸியாக இருக்க போகுது நம்மளோட ஸ்பைஸ்டு ஃப்ரை பொட்டேட்டோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்பைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 5 பொட்டேட்டோ நல்லா ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய கியூபாகவும் போடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு, டொமேட்டோ ரைஸ்க்கு, கோகோனட் ரைஸ், எதுக்கு வேணாலும் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ண இந்த பொட்டேட்டோ பீசஸை நம்மளோட போலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் மசாலா சேர்க்கணும், சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இது ஸ்பைஸ்டு பொட்டேட்டோ, இன்னும் நம்ம சில்லி காரம் சேர்த்துக்க போகிறோம். இப்போதைக்கு மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வைக்கணும். அதுக்காக இதில் இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர். காரம் எடுக்க முடியாதவங்க கம்மியாகவே எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் வர்றது மாதிரி பெப்பர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மினிமம் 30 to 45 மினிட்ஸ் அது வச்சிங்கன்னா இந்த தயிரும் இந்த மசாலா எல்லாம் இந்த பொட்டேட்டோவில் மசாலா எல்லாம் இறங்கி இருக்கும். நமக்கு டைம் இருந்தால் வைங்க, அப்படி இல்லைன்னா நம்ம உடனே கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நார்மலாக செய்கிறத விட டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரையாகவே வரும். செய்து முடித்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். 30 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் கொடுத்தாச்சு நம்மளோட பொட்டேட்டோலாம். இன்னொரு தடவை இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்து பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் லைட்டாக சூடானதும் சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு 7-8 பல் பூண்டு, இதை நீங்கள் தட்டி சதைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இதோட பச்சை வாசம் போகணும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீளமாக கீறி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இருக்கா, நம்ம 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறோம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தோம். ஆனால் காரம் வந்து அவ்வளோக்கு இப்போ இருக்காது. தயிர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப காரம் இதில் இப்போதைக்கு தெரியாது. சில பொட்டேட்டோ வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், சில பொட்டேட்டோ ரொம்ப டைம் எடுக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸுக்கு ஓகிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். ஓகே, மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பப்ப கிண்டி கொடுத்து ஒரு இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். பொட்டேட்டோ நல்லா ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சு இந்த டைம்ல 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதை காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா, அதை தட்டி எடுத்ததை இதில் சேர்த்துக்கணும். நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் இதில் கம்மியாக வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 வாசி பொட்டேட்டோ வெந்ததுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கணும். இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சா நம்மளோட பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்பைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்ப
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் போல்க்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான ஸ்பைஸ்டு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம். என்ன கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மல்லியில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதை ஏதாவது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறதா இருந்தால் இதை அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்படியே சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க ரான்ச் இருக்குல்ல, சாலட் ட்ரெஸ்ஸிங் ஃபைனலாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெரி டேஸ்டி. ஓகே, அதுக்கு கூட கெச்சப். ஓகே, வாவ், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஒன்று எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். டூ குட் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்றதுனா கூட அப்படியே அடித்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அழிவியின் தமிழ் பொண்ணு, அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.